Hello friends, welcome back to our channel, Priya's Designer. போன வீடியோட கண்டினியூஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் ரெண்டு ஷேப் வந்து ஃபில் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த யூ ஷேப் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த யூ ஷேப் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த ஓரத்துலேருந்து நான் த்ரெட் எடுக்கிறேன். அதே மாதிரி நம்ம போன வீடியோவில் எப்படி வந்து நம்ம ஃபில் பண்ணமோ அதே மெத்தடில் தான் ஃபில் பண்ண போகிறோம். பாருங்கள், பேக் நாட் போட்டுட்டு லாங் செயின், ஷார்ட் செயின், திரும்ப ரொட்டேட் பண்ணி லாங் செயின், ஷார்ட் செயின், இந்த மாதிரி கிராஸாக வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அதே ப்ரொசீஜர் தான், நம்ம போன வீடியோவில் எப்படி வந்து அந்த ரெண்டு இது ஃபில் பண்ணோமோ அதே மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதே ஸ்டிச்சஸ் தான், லாங் செயின், ஷார்ட் செயின். மேலே போகிற அந்த லாங் செயின் ஷார்ட் செயினை ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கணும். கீழே வர அந்த லாங் செயின் ஷார்ட் செயினை, அந்த ஷார்ட் செயினை வந்து கீழே பார்த்து தள்ளி தள்ளி போட்டுகிட்டே போகணும். அப்போ தான் நமக்கு அந்த கிராஸ் கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரியே தான் போட்டுட்ருக்கேன். பாருங்கள், லாங் ஷார்ட், திரும்ப லாங் செயின், ஷார்ட் செயின். இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, போன வீடியோ பார்ட் ஒன் வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். ஸோ பார்ட் ஒன் வீடியோ வந்து லோடிங் வீடியோ, பேடர் லோட் வீடியோ பார்ட் ஒன் வந்து நான் போட்டிருக்கேன். அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லாங் செயின், ஷார்ட் செயின், இந்த மாதிரி நம்ம கிராஸாக வந்து அந்த சென்டர் பாயிண்ட் வரைக்கும் ஃபில் பண்ணிக்கலாம். அந்த சென்டர் கிட்டே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபில் பண்ணணும். திலகம் ஷேப்புக்கு ஃபில் பண்ணோம் இல்லைங்களா, அதே மெத்தட் தான் இதுக்கும் நான் யூஸ் பண்ணுறேன். இதில் ஒரே ஒரு ட்ரிக்ஸ் மட்டும்தான், மேலே போய் ஃபில் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த செயினை வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கணும். கீழே வர அந்த லாங் அண்ட் ஷார்ட்டை வந்து தள்ளி தள்ளி கீழே பார்த்து போட்டுக்கிட்டே போகணும், இறக்கி போட்டுக்கிட்டே போகணும். அது மட்டும்தான் இதில் இருக்க ட்ரிக்ஸு. இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சென்டர் பாயிண்ட் வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸாக மாற்றிக்க போகிறோம். ஒன்றுமே இல்லை, நம்ம போடுற ஸ்டிச்சஸை வந்து அந்த ஷார்ட் ஸ்டிச்சஸை வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கணும். அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச்சஸ் கிடச்சிரும். பாருங்கள், லாங்கு, ஷார்ட்டு, திரும்ப இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணி லாங்கு, ஷார்ட்டு. நம்ம கீழே கீழே இறக்கிட்டே போனோம் இல்லைங்களா, அந்த க்ராஸ்னஸ் கிடைக்கணும், க்ராஸாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து நம்ம இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே போடுறோம். அப்போ ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ் நம்ம கிடச்சிரும். இதே மாதிரி அந்த சைடு வரைக்குமே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சைடு வந்துட்டோம். இந்த சைடு வரைக்குமே ஸ்ட்ரெயிட்டாக போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே வந்து க்ராஸாக மாற்றிக்கணும். அதாவது இந்த பக்கம் எப்படி க்ராஸாக முடிச்சு கொண்டு வந்தோமோ அதே மாதிரி இப்போ முடிக்கும் போது க்ராஸாக கொண்டு போய் முடிக்க போகிறோம். இந்த இடத்துல அப்படியே க்ராஸாக நீங்கள் வந்து மாற்றிட்டே வந்து எண்டு வரைக்கும் நீங்கள் முடிச்சுக்கணும். பாருங்கள் இப்படி. இப்போ நம்ம செயின் போடும்போது தள்ளி தள்ளி போடணும். அதாவது க்ராஸாக வந்து மாற்றி போடும்போது அந்த ஷார்ட் செயினை வந்து இப்படி தள்ளி தள்ளி போடும்போது நமக்கு வந்து க்ராஸாக வந்து ஸ்டிச்சஸ் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி க்ராஸாக ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என் நாட் போட்டுட்டு இப்போ ரெண்டு பக்கமும் உள்ளாரையும் வெளியவும் நம்ம வந்து செயின் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். பாருங்கள், இப்போ உள்ளேயும் வெளியும் செயின் ஸ்டிச்சஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எப்போவுமே நான் சொன்ன மாதிரி அந்த செயின் ஸ்டிச்சஸ் போட்டால் தான் நமக்கு வந்து நீட்டான லுக் கிடைக்கும். போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், செயின் ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இப்போவே உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா தெரியும், நீட்டாக நமக்கு கிடச்சிருச்சு. நாட் போட்டு எண்ட் போட்டுக்கலாம். இப்போ இது மாதிரி நம்ம இந்த ஷேப்பும் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ மூணு ஷேப்புமே நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இந்த மூணு ஷேப்புக்கு எப்படி டிசைனிங் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், மூணு ஷேப் பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த திலகம் ஷேப்புக்கு எப்படி வந்து நம்ம டிசைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பால் செயினும் ஸ்டோன் செயினும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஸ்டோன் செயினை யூஸ் பண்ணி இதுக்கு டிசைன் பண்ணலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி சுற்றியும் அப்ளை பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டோன் செயினை அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். ஷார்ப்னஸ் கிட்ட கரெக்டாக ஷார்ப்னஸ் கிடைக்கிற மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது நல்லா ட்ரை ஆகணும். அப்போ தான் இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே ஸ்டிச்சிங் பண்ண முடியும். எப்போவுமே ஒட்டுறதோடு இல்லாமல் மேலே ஸ்டிச்சிங்கும் பண்ணணும். அப்போ தான் அது சீக்கிரம் விழுகாது, உங்களுக்கு ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். இப்போ இதே மாதிரி இந்த ஒயிட் ஷேப்பில் வந்து நாங்கள் வந்து ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன்.
இதுக்கு வந்து அந்த பால் செயின் எடுத்தேன் இல்லைங்களா, அதை வந்து ஸ்டிக் பண்ணுறேன். இப்படி ஸ்டிக் பண்ணும்போது இந்த கீழே வர அந்த பாயிண்ட்டில் வந்து இந்த செயின் வந்து நமக்கு வளைஞ்சு கொடுக்காது. ஸோ அந்த இடத்துல நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி விட்டுட்டு திரும்ப அந்த குட்டி ஸ்பேஸ்க்கு எவ்வளோ செயின் பிடிக்கும்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதை வந்து தனியாக ஸ்டிக் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பார்க்கும்போது 3 கிடைக்குது நமக்கு, 3 பால் கிடைக்குது. ஸோ 3 பால் செயின் அந்த இடத்துல ஸ்டிக் பண்ணிவிட்டு திரும்ப அந்த சைடு ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நோ ப்ராப்ளம், நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆரி நீடில் வச்சு நம்ம வந்து செயின் ஸ்டிச்சஸ்ஸாக யூஸ் பண்ணி வந்து ஸ்டிச் பண்ணிவிடுவோம். ஸோ வந்து உங்களுக்கு கீழே விழுகவே விழுகாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா ட்ரை ஆகணும். இப்போ இதே மாதிரி அடுத்து யூ ஷேப்புக்கு வந்துட்டு நான் வந்து மெட்டாலிக் கலரில் பால் செயின் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மெட்டாலிக் கலர் பால் செயின் வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இது நல்லா வந்து ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆக விட்டது தான் நீங்கள் நீடில் வச்சு அதை ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், உங்களுக்கு அப்போ வந்து ஸ்டிச்சிங்கும் வந்து ப்ராப்ளம் ஆகும், அதே மாதிரி ஒழுங்காக வந்து ஸ்டிச்சிங் வராது. ஸோ நல்லா ட்ரை ஆகட்டும். இந்த மாதிரி ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள், ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த இடத்துலேருந்து நான் த்ரெட் எடுத்து ஸ்விங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன், கோல்டன் கலரில் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதாவது அந்த ரெண்டு இந்த செயின் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டோனுக்கு சென்டரில் கேப் மாதிரி கிடைக்கும் பாருங்கள், அந்த கேப்பில் தான் நான் வந்து இப்போ செயின் ஸ்டிச்சஸ் போட்டு நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் அட்வான்ஸ் கிளாஸில் வந்து உங்களுக்கு இன்னும் கிளியராக வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ என்ன போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். இது ஒன்றுமே இல்லை, ஸ்டென் ஸ்டிச்சஸ் போட்டு தான் நான் வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து அடுத்து தெளிவான வீடியோஸ் வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன், தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலில். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். எதுக்குன்னா இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து நான் வந்து ஃபில் பண்ண போகிறேன். எப்படி ஃபில் பண்ண போகிறேன்னா, க்ராஸாக ஃபில் பண்ண போகிறேன். ஸ்விங் த்ரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி செயின் போட்டுக்கிட்டேன். செயினில் வந்து லோட் பண்ணிவிட்டு ஒரு 4 பீட் லோட் பண்ணி க்ராஸாக வந்து அதை ஸ்டிச் பண்ணுறேன். ஒரு செயின் திரும்ப குட்டி செயின் திரும்ப ஆரம்பத்தில் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துக்கே போயிடணும். அதுக்கப்புறம் திரும்ப அந்த இடத்துல லோட் பண்ணி இங்கே வந்து ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு செயினு திரும்ப ஒரு குட்டி செயின் போட்டுட்டு திரும்ப ரோட்டேட் பண்ணி ஆரம்பத்தில் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த சைடு போயிட்டு திரும்ப அங்கே ஒரு செயின் போட்டு எடுத்துக்கணும். த்ரெட்டை திரும்ப லோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்கள் பீட்ஸை லோட் பண்ணும்போது எந்த அளவுக்கு வேணும் அந்த அளவு வச்சு பார்த்துக்கோங்க. அந்த அளவு வச்சு பார்த்துட்டு அந்தளவுக்கு பீடை வந்து நீங்கள் லோட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து அந்த ஸ்பேஸ் வந்து டிஃபர் ஆகுது இல்லைங்களா, மேலேயும் நடுவுலையும். அதனால் அந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம பீடை வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிக்கணும். இதில் பாருங்கள், பீடை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். இந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்ப ஆப்போசிட் சைடு போயிடணும். இந்த மாதிரி கிராஸ் லோடிங்க்கு வந்து நம்ம ஆப்போசிட் சைடு எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துலேருந்து தான் திரும்ப திரும்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி வரும். இந்த மாதிரி எப்படி பண்ணுறது, இது வந்து இன்னும் கிளியராக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம அப்கமிங் வீடியோஸ்லாம் நமக்கு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் நான் சொல்லித்தருவேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து நீங்கள் சேனலை வாட்ச் பண்ணுங்கள், எல்லா ஸ்டிச்சஸும் நீங்கள் கற்றுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சஸாக கிளியராக நீங்கள் கற்றுக்கும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். எண்டில் ஒரு 3 பீட் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபினிஷிங்கு, பார்க்கவே எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஃபுல்லாக ஃபில்லிங் பண்ணியாச்சு, தூக்கி கொடுத்த மாதிரி அழகாக நமக்கு கிடச்சிருக்கு. இது ஒரு மோட்டிவ் மாதிரி நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணலாம். ப்ளவுஸ் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு கிராண்ட் லுக் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஒய் ஷேப், இந்த ஒய் ஷேப்பில் வந்து எப்படி வந்து இந்த பால் செயினை ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன கலர் பால் செயின் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே கலர் சேம் கலரில் நம்ம வந்து ஸ்விங் த்ரெட் எடுக்கணும். வேறு கலரில் எடுத்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து வித்தியாசமாக கலர் வந்து தெரியும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ என்ன கலர் யூஸ் பண்ணிருக்கீங்களோ அதே கலர்லேயே த்ரெட்டை வந்து எடுத்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறதும் தெரியாது, பார்க்க வந்து லுக்கும் ரொம்ப நல்லாவே கிடைக்கும். இந்த மாதிரி இந்த பால் செயினுக்கு சென்டரில் கேப் இருக்குது பாருங்கள், கனெக்ட் ஆகுது இல்லைங்களா, அந்த கனெக்டிவிட்டிக்கிட்ட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், இந்த இடத்துல நம்ம கனெக்ட் ஆகிற இடத்துல குட்டி குட்டி செயின் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பால் செயின் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம அடுத்து வர அட்வான்ஸ் வீடியோஸில் நம்ம வந்து கண்டிப்பாக லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு நான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஒன்றுமே இல்லை, இந்த சென்டரில் நான் ஸ்டிச் பண்ணி ஃபுல்லாக முடிக்க போகிறேன். வெறும் செயின் ஸ்டிச்சஸ் தான் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாக முடிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த யூ ஷேப்லேயும் நான் கோல்டன் கலர் தேடி வச்சு ஃபில் பண்ணிக்க போகிறேன்.
இந்த மாதிரி ப்ளூ கலர் த்ரெட் யூஸ் பண்ணும்போது பாருங்கள், இந்த த்ரெட்டே நமக்கு தெரியல, நீட்டாக கிடச்சிருச்சு. திலகம் ஷேப்பும் பாருங்கள், இந்த ஷேப்பை நீங்கள் ப்ளவுஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணி ஒரு ப்ளவுஸே நீங்கள் டிசைன் பண்ணலாம். இந்த மாதிரி ரொம்ப கிராண்டான ஒரு டிசைன் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம வந்து டிசைனிங் வீடியோஸ் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.